Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் HDFC பேங்க்கில் இருக்கிற வேரியஸ் கேட்டகரி ஜாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்பு தகவல்கள், மணி ஏர்னிங் ஆப்ஸ், ஏர்னிங் வெப்சைட்ஸ், டெக் டிப்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாப் வந்து இதிலே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ரெசியூம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து சூட்டபுளான ஜாப் இருக்கும்போது அவங்களே வந்து உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து கால் பண்ணுவாங்க. உங்களுடைய ரெசியூம் சைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 5 MB தான் இருக்கணும். அண்ட் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட், டாக்குமெண்ட் டெக்ஸ், RTF அண்ட் PDF ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் வந்து கண்டிப்பாக லாகின் பண்ணி தான் ஆகணும். டாப் ரைட் கார்னரில் வந்து லாகின் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லாகின்கிற பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர்னு சொல்லியிருக்கும், சைன் அப் வித் யுவர் ரெசியூம்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 ஸ்டெப் இருக்குது. இப்போ என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. சர்ச் பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஜாப்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பை லொக்கேஷன், டைட்டில் ஆர் ஜாப் கோட்னு இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஷோ மோர்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டைப் ஆஃப் டைட்டில்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன டைட்டில் வேணுமோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட்னு சொல்லிட்டு இருக்கோம், கீழே வந்து நிறைய ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஸ்டேட் இதில் இல்லைன்னா ஷோ மோர் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து எல்லா ஸ்டேட்டும் வரும். நீங்கள் அதில் வந்து என்ன ஸ்டேட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் தமிழ்நாடு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் ஜாப்ஸும் வந்து HDFC பேங்க்கில் இருக்கிற எல்லா ஜாப்ஸும் வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ஜாபுக்கும் கீழே வந்து டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, சேலம்னு கொடுத்துருக்காங்க, சேலம் தமிழ்நாடு இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து 1 to 2 இயர்ஸ் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். சிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிட்டி வந்து சர்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சிட்டி இதில் இல்லைனா ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா எல்லா சிட்டியும் டிஸ்பிளே ஆகும். அதை வச்சும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி அந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சர்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா இதிலே வந்து 1 to 2 இயர்ஸ், 2 to 3 இயர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஜாப் ஃபங்க்ஷன், என்ன டைப் ஆஃப் ஜாபுங்கிறத வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாப் கேட்டகரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாபோட கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். சேல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், கஸ்டமர் சர்வீஸ், கலெக்ஷன்ஸ், ரீட்டைல் பிஸ்னஸ், கிரெடிட், இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வச்சு கூட நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து சேல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த கேட்டகரி ஜாப்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா இதில் 227 ஜாப் வந்து இருக்குது, இதை வச்சு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேல்ஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு ஹோம் லோன்ஸ்னு இருக்குது, அது வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் தேவைன்னு சொல்லி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் நில்னு சொல்லியிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 to 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க.
இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளான ஜாப் இருக்கிறப்ப உங்களுக்கு அவங்களே வந்து மெயில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து மல்டிபிள் ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஜாபாவது நமக்கு வந்து கிடைக்கும். அவங்க வந்து ஜாப் கிடைக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இல்லைனா மெயில் பண்ணுவாங்க. உங்களுக்கு அடுத்தது வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது வந்து பயன்படட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.